சைவமாக கேரமல் புட்டிங் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா கேரமல் புட்டிங்கில் மெயினாக வந்து முட்டை யூஸ் பண்ணுவாங்க. இது முட்டை யூஸ் பண்ணாமல் செம்மையாக இருந்துச்சு. 100% சேமாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் க்ளோஸ்லி ரொம்ப அந்த கேரமல் புட்டிங்கோட ஃப்ளேவர் கிடச்சிச்சு. ஸோ முதல்ல வந்து நம்ம கேரமல் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ கேரமல் ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், பேர்ன் பண்ணிடாதீங்க. தெரில, நான் செஞ்சது எனக்கு ரொம்ப பேர்ன் ஆன மாரி தோணலை, ஆனால் என் தங்கச்சி சொன்னிச்சு கொஞ்சம் பேர்ன் ஆச்சு, கொஞ்சம் பிட்டர்னஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை டேக் கேர் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இப்போ அதில் புட்டிங் செய்கிறது வெரி சிம்பிள், ஜஸ்ட் சீனி, அகாகா பவுடர், கஸ்தர்ட் பவுடர், அப்புறம் வீகன் கண்டென்ஸ் மில்க், வெனிலா எசன், அப்புறம் வீகன் மில்க், தண்ணி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணால் போதும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டோம், டேக்கேக் பண்ணிக்கோங்க, ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, அப்புறம் உங்களோட புட்டிங் ரொம்ப க்ராஸ் ஆயிரும். ஸோ அந்தமாரி இல்லாமல் ஒரு கொதி வந்தோடனே டக்குன்னு அதை வடிகட்டிட்டு, இப்போ இந்த புட்டிங் மிக்சர் வந்து நம்ம அந்த கேரமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அதே தட்டில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆனால் அதை ஊற்றும் போது நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா அந்த கேரமல் வந்து க்ராஸ் ஆகி போய் கிடக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு 4 to 5 hours நீங்கள் சில்லரில் வச்சு எடுக்கும்போது அந்த கேரமெல்லாம் அழகாக மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்தமாரி பியூட்டிஃபுல்லான கிரீம் கேரமலா கேரமல் புட்டிங் கிடைக்குங்க. நான் என்னமோ பேசிகிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.